ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் நான் இருந்தால் என் பிள்ளை நல்லா விளையாடுங்க அப்படின்ட்டு நம்ம எப்போ சொல்லுவோன்னா இப்போ நம்ம பிள்ளைகளை வந்து ஒரு கேமுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிரிக்கெட் கேம் விளாட்றாங்களோ இல்லை ஒரு ஃபுட்பால் ஏதோ ஒரு விளாட்றாங்க அப்போது நம்ம பிள்ளைகள் வந்து விளாடுறத ஒரு பெற்றோராக நம்ம போய் பார்க்குறப்போ ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை இல்லையா நம்ம பிள்ளை வந்து விளையாடுது நல்ல ஒரு 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 நிறைய பேர் கிடைக்காத ஒரு காரியம் ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நம்ம வந்து ஒரு பெற்றோராக சந்தோஷப்படுறோம் இன்னும் ஒன்று பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது என்ன தெரியுமா செய்யும் நான் விளாடுறத பார்க்குறதுக்கு என்னுடைய அப்பா வந்திருக்காரு என்னுடைய அம்மா வந்திருக்காங்கன்றப்போ அவங்களுக்குள்ள ஒரு புது ஒரு 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 புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு உங்களோட பிள்ளைகளோட விளாடுறதுக்கு இல்லை உங்களோட பிள்ளைங்க ஒரு ட்ராமா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எதோ ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நம்ம பண்ணுறத பார்க்குறதுக்கு நம்ம அப்பா அம்மா வரலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அப்போது இன்றைக்கி ஆண்டவர் வந்து பரமப்பிதாவாகிய தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வச்சுருக்கார் இல்லையா அவர் என்ன திரும்ப பண்ணுறாரு இன்றைக்கி நான் என்னையும் உங்களையும் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் என்னுடைய பிள்ளை வந்து என்ன பண்ண போகுது என் பிள்ளை வந்து எப்படி எனக்காக ஓடுறான் பாரு என் பிள்ளை என் மகள் எப்படி எனக்காக ஜீ ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருன்ட்டு ஆண்டவர் வந்து ஒரு தகப்பன் ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் செய்வதை பார்த்து சந்தோஷப்படுறதை போல தகப்பன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம ஒரு பிள்ளையாக நம்ம என்ன நினைக்கணும் என்னுடைய தேவன் என்னுடைய பரம தகப்பனாகிய என்னுடைய அப்பா இயேசு கிறிஸ்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு நான் எவ்வளோ உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் நான் அவருக்காக என்னென்ன செய்கிறேன் நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காக நான் என்னென்ன செய்கிறேன்றத என்னுடைய அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காருன்ற அந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து ஓட்டத்தை ஓடணும்னா நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மேடுகள் பள்ளங்கள் கஷ்டங்கள் நம்மளுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை நம்ம எளிதாக வந்து மேற்கொண்டு ஓடிட்டே இருக்க முடியும் ஏன்னா அவரோட வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி நான் தொடருகிறேன் இன்றைக்கி நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி கொண்டவர்களாக என்னுடைய ஆண்டவர் என்னை அழைச்சிட்டார் என்னுடைய ஆண்டவர் இந்த காரியத்துக்காக என்னை அழைச்சிருக்காரு இதை செய்யும்படி எனக்கு அவர் பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்போ அதை நான் எப்படி வந்து உதாசனப்படுத்த முடியும் எப்படி நான் வந்து அதை ஏனோ தானான்னு செய்ய முடியும் அதனால் நான் வந்து நல்ல என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் எனக்கு இருக்கிற பலத்தை முழு பலத்தை அதில் கொடுத்து நான் செய்வேன்ட்டு அப்படி ஒரு உற்சாகத்தோடு ஒரு ஒரு அன்போடு நம்ம செய்கிறப்போ ஆண்டவரோட வசனம் தான் சொல்லுகிறது பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதே உன் பலத்தோட செய்கின்றார் ஆண்டவர் அப்போது அப்போ நம்ம வாழ்க்கையில் சில சில சமயம் நம்ம என்ன நினச்சிடுறோம் நம்ம நம்ம என்ன ஒரு சாதாரணமான ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்கோம் இதனால என்ன பெருசாகிடறப்போது அப்படின்னு நினச்சிட்டு அனைத்து வேலைகளில் நம்மளே நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்படி கிடையவே கிடையாது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன தாளந்துகளை வச்சு ஆண்டவரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் தாவியதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தாளந்து என்ன தெரியுமா அந்த கவனில் வச்சு அந்த கல்ல வச்சு கவனில் வந்து சுற்றி அடிக்கிற ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தார் அவன் வந்து மெய்ப்பனாக இருக்கிறப்போ அதை தான் பண்ணிகிட்டே இருந்தான் ஆனால் அந்த அந்த சின்ன காரியம் தான் கோலியாத் என்கிற ஒரு பெரிய ஒரு எதிரியை வீழ்த்துறதற்கு தாவிதுக்கு ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டது அன்னைக்கு அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எதெதெல்லாம் ஒரு சாதாரணம் என்ன ஒரு பெரிய விஷயமா நம்ம பண்றதுன்னு நினைக்காம ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு என்னுடைய தகப்பன் என்னுடைய பரமப்பிதா வாங்கிய தேவன் நான் செய்கிறத பார்க்கிறார் அப்போ அவரை நான் வெட்கப்படுத்த மாட்டேன் அவருக்கு அவரை வந்து நான் வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம செய்கிறப்போ ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலே உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்றார் அப்போது இன்றைக்கி நம்ம செய்கிற காரியங்கள் சில சமயம் இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு நம்ம நினச்சி விட்டுறதுனால தான் ஆண்டவர் நமக்கு அதனூடாக வைத்திருக்கிற திறந்த வாசலே வாசல்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போயிடுறோம் அப்போ அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒரு வசனத்து ஒன்றாம் வசனம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்குன்ட்டு இந்த வேதத்துல எத்தனையோ பேரை குறித்து நம்ம பார்க்கணும் எலியா எலிசா அப்படின்ட்டு ஆண்டவருக்காக தங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவருடைய பலத்தினால் செய்தவர்கள்லாம் இன்னைக்கு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை சுற்றி அவர்கள்லாம் சாட்சிகளாக நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற பொறுமையோட பொறுமையோடு ஓடக்கடுவோம் ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்காருங்க ஆண்டவர் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் நீங்க எடுக்கிற சாதாரண ஒரு காரியம் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரோட பார்வையில் அது பெரிய காரியம் என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கொஞ்சம் பலத்திலும் எனக்காக இவ்வளவு உண்மையா இருக்கிறாங்களே இல்ல அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்திலும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று இப்படி ஒரு ஆர்வத்தோட இருக்கிறாங்களே இல்லை அவர்களோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறப்ப கூட மற்றவங்களை தேற்றணும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும்ன்ட்டு தங்களுடைய நேரத்தை கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு நாம எடுக்கிற சின்ன சின்ன காரியங்களை நம்மளுடைய தேவன் தகப்பன் பார்த்துட்டே இருக்காரு அப்ப நம்ம வந்து ஆண்டவருக்காக செய்யணும் இல்லையா என்னுடைய அப்பா என்னை பார்த்துட்டே இருக்கார் நம்மளுடைய பெ பெற்றோர் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது நமக்குள்ளாங்க ஒரு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புத்துணர்ச்சி வர்றது போல் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பிரதிபலன் இல்லாமல் ஆண்டவர் வந்து உங்களை விட மாட்டார் அப்போது ஒரு கையளவு ஒரு ஒரு கலசம் தண்ணீரை கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதற்குரிய பலன் உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போது கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையும் சரி கருத்திற்காக தங்களுடைய காரியத்தை தங்களுடைய நேரத்தை தாழ்ந்துகளை என்னென்ன காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பார்த்து பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமில்லை அவர் சொன்னது போல் நீங்கள் கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது அவரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசலை எவ்வளும் பூட்டக்கூடாதபடி யாராலும் அதை தடை செய்ய முடியாது எந்த அதிகாரத்தாலும் எந்த சத்ருவாலும் தடை செய்ய முடியாதபடிக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார் யூ ஆல் ஹாவ் அ ப்ளஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ